காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். வாங்க. கவலைப்படாதீங்க, ரூம் எல்லாம் வாஸ்துபடி கரெக்டா தான் இருக்கும். வெயிலுக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கும், ஃபேனே போட வேணாம். மொட்டை மாடி ஸ்பேஸ் உங்களுக்கு தான், துணி காய போட்டுக்கலாம். என்ன, வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, உனக்கு ஓகேவா? இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துப்போம் கௌதம். ஏமா, உன் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த வீடு. பிடிக்காம இருக்குமா? இந்த வீட்டுக்கு செம டிமாண்ட். உங்க வைஃப் காலையில வந்து சொல்லிட்டு போனதுனால யாருக்கும் குடுக்காம வச்சிருக்கேன். அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் விஷயம் எல்லாம் அதான் காலையிலேயே சொன்னேமா. 7000 ரூபாய் வாடகை, அட்வான்ஸ் 70000 ரூபாய். வாடகை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்மா. ஏமா, இவ்வளவு கம்மி வாடகைக்கு இந்த ஏரியால வீடே கிடையாது. இதே வீட்டுக்கு 8000 ரூபாய் தர ஒரு பார்ட்டி ரெடியா இருக்கு. ஆனா உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு அவங்களுக்கு விடலம்மா. மா, இது ராசியான வீடுமா, குடியிருந்து பாருங்க, வாழ்க்கையில நல்லா வருவீங்க. சரிம்மா, எங்களுக்கு ஓகேதான். இல்லக்க, அட்வான்ஸ் கொடு. கௌதம், இந்தாங்க உங்க கையாலே கொடுங்க. இல்ல, நீயே கொடு. நீங்க கொடுங்க. நீயே கொடு இலக்கிய. உங்க கையால கொடுங்க கௌதம். இல்ல இலக்கிய, இதுல என்ன போட்டி, ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுங்க. மாசம் மாசம் 1ஆம் தேதி தானு வாடகை வந்துடணும். வீட்டுல கண்ட இடத்துல ஆணி அடிக்க கூடாது. கரண்ட் பில்லு யூனிட்டுக்கு 7 ரூபாய். தண்ணி பைப்புல அடிச்சுக்கணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஓகே தானே? சரிங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன், ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. நன்றிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? அது இனிமேதாமா தேடணும். என்னது வேலை தேடணுமா? என்ன சொல்றீங்க, அப்புறம் எப்படி வாடகை கொடுப்பீங்க? ஐயோ, பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு வாடகை கரெக்ட் டேட்டுக்கு வந்துடும். பாத்துக்கங்க, நான் சத்தம் போடுற மாதிரி வெச்சிக்காதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். புரிஞ்சுதா? கௌதம், இனிமே இது நம்ம வீடு, நமக்கான வீடு. எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல நிக்க தேவையில்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க தேவையில்லை. படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பயப்பட தேவையில்லை. இது நம்மளோட சின்ன மாளிகை. இது வெறும் ஒரு புள்ளி தான் கௌதம். இந்த புள்ளியில இருந்து நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சு வாடகை வீட்டுல இருந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும். நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளாகணும். பழைய கௌதமா இந்த ஊர்ல தலை நிமிந்து நடக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே கனவு. அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் கௌதம். தேங்க்ஸ் இலக்கிய. இலக்கிய, கடவுளுக்கு அப்பவே என் ஜாதகம் தெரிஞ்சு போயிருக்கு. டேய் கௌதம், ஒரு நாள் நீ அப்பா அம்மா இல்லாதவன் தெரிய வரும், அப்ப நீ நொறுங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு பெத்தவங்க இல்லாத குறைய தீர்க்கிறதுக்கு இலக்கியான ஒரு தேவதைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முன்கூட்டியே அனுப்பியிருக்காரு. யோசிச்சு பார்த்தா இந்த சில நாள் நடந்த அதிர்ச்சியான சம்பவங்களால நீ மட்டும் என் பக்கத்துல இல்லைன்னா என் கதியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐ லவ் யூ இலக்கியா. லவ் யூ டு கௌதம். போதும் போதும், ரொமான்ஸ்க்கு இப்ப டைம் இல்ல.
நம்ம மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருள், மளிகை, காய்கறின்னு நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் மிச்ச வேலையெல்லாம் போலாமா? நான் கடவுள் அனுப்பின தேவதைன்னு இப்பதானே சொன்னீங்க, அப்ப தேவதையோட பேச்ச கேக்கணும்ல, வாங்க போலாம். நான் சொன்னத வச்சு என்னைய மடக்குவியா? ஒண்ணு சரி வா போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.